சத்தியங்களை நீர் எங்களுக்கு பேசுங்க. கேட்கிற மக்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள ஒவ்வொருடைய மனதையும் இருதயத்தையும் திறந்து விடுங்கள். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 அல்லேலூயா. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள். இந்த 4வது அதிகாரத்தினுடைய பெரும்பகுதி சமாரியா பெண், அதாவது 5 பேர் 6 புருஷர்களுக்கு மனைவியாய் இருந்ததான அவளை பார்த்து ஆண்டவர் பேசினதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளை ஆண்டவர் பயன்படுத்தினதும், அவளை ரட்சித்ததும், அவளை மாற்றினதும் வேதத்திலே இவ்வளவு விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் மகத்துவங்களை அல்லது ஆழங்களை இந்த பகுதியில நீங்க படித்திருப்பீர்கள், இந்த சரித்திர பூர்வமாக படித்திருப்பீர்கள். ஆனால் இந்த இடத்துல இப்படியே இப்படி ஆண்டவர் ஒரு சம்பவத்தை அனுமதித்தார். 6 பேருக்கு மனைவியா இருக்கிற ஒரு தவறான நடத்தையுள்ள ஒரு பெண்ணிடத்திலே இவர் இப்படி கேட்கலாமா, தாகத்துக்கு தா என்று கேட்கலாமா? வேதத்தின் முறைப்படி அல்லது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்த சட்டத்தின்படி இது சரியானது தானா அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாவது கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம், நாம் ஆராதிக்கிற நம்முடைய பரிசுத்தமான ஆண்டவர் இயேசு நல்லவர்களை மட்டும் தேடுகிறவர் அல்ல, நல்லவர்களை மட்டும் கொண்டு காரியங்களை செய்கிறவர் அல்ல, நல்லவர்களை மட்டும் அவர் தேடுகிற தெய்வமாக இருந்திருந்தால் நீங்களும் நானும் இங்கே வந்து இடம் பிடித்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, நம்மிடத்திலேயும் ஆண்டவர் வெறுக்கக்கூடிய, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள கூடாத, பரிசுத்த ஸ்தலத்திலே கால் வைக்க முடியாத எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ குறைவுகள், குற்றங்கள் கடந்த காலங்களிலே, யாம் கர்த்தரை அறியாத காலங்களிலே, சத்தியம் அறியாத காலங்களிலே நாம் நம்முடைய மனம்போன போக்கிலே, மாமிச தூண்டுதலிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் எப்படி இந்த சமாரிய ஸ்திரியோடு நேரடியாக பேசி அவள் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை அல்லது அவளையே ரட்சித்து ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தாரோ, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு, ஆமா நீங்க சரியானவர்களோ சரி இல்லாதவர்களோ, வசனத்தின்படி வேதத்தின்படி பரிசுத்த அடிப்படையிலே நீங்க சரியானவர்களோ சரியில்லாதவர்களோ, இன்றைக்கு கூட நீங்க சரியில்லாத ஒரு சூழலிலே இருக்கலாம், பிசாசு உங்களை எப்பொழுதும் அதை காட்டி சுட்டி காட்டி நீ சரியில்லாதவள் சரியில்லாதவன், நீ இதையெல்லாம் செய்ய இந்த இடத்துல வர, இந்த காரியங்களை செய்ய உனக்கு எந்த யோகிதையும் இல்லை என்று அவன் எப்பொழுதும் உங்களை உறுத்துகிறபடினாலே உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு என்ன செய்கிறது, எப்பொழுதும் வந்து ஒதுங்கி ஒதுங்கியே உங்களை உட்கார வைக்கிறானே. ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறாரே, அவர் அப்படியெல்லாம் உங்களை பார்ப்பதே இல்லை. அல்லேலூயா. பைபிள்ல பாருங்க, சரியில்லாத ஆட்கள், யோசுவா 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவ பரம்பரையாவே வேசி, ராகாப்னு ஒரு வேசி. ஆனா பாத்தீங்கன்னா எபிரேயர் 11வது அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை புதிய ஏற்பாட்டு எபிரேய ஆக்கியோர் எழுதும் போது இந்த வேசியினுடைய, ராகாப்பினுடைய பெயரையும் அங்கே அவன் எழுதுகிறான். நீங்க பாருங்க, யோசுவா பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை ஆபிரகாம் சந்ததிக்கு தானே ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனா அந்த ராகாபனுடைய குடும்பமும் பாத்தீங்கன்னா அவ பேசித்தான் கடந்த காலத்துல இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவங்களுக்கும் யோசுவா பங்கு கொடுக்கிறான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா, சொல்லுங்க நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோவாபிய பெண் பாருங்க, ரூத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அது எப்படி தெரியுமா? தகப்பனுக்கும் மகனுக்கும் பிறந்த ஒரு சந்ததி. ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலே நீங்க அதை பார்க்க முடியும். மோவாப் அப்படின்னாலே எல்லாருக்கும் அருவறுப்பு. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுடைய வழியாகத்தான், வேதத்தில் பாருங்க, மத்தேயு 1வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு தொடங்குது பாத்தீங்களா, அதுல ராகாபனுடைய பெயரும் வருது பாருங்க. சாரி, யாரு? ரூத்தினுடைய பெயரும் வருது பாருங்க, மோவாபிய பெண்ணாகிய ரூத். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடந்த கால வாழ்க்கை அல்லது பிறப்பிலே
வாழ்விலே வாழ்விலே உங்க வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் வர அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஸ்டேஜில் நீங்க இருந்தாலும் உங்களை கொண்டும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை, தெய்வீக திட்டத்தை, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே உங்களை சரிப்படுத்திக் கொண்டு இந்த செய்தியை கேட்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. விசுவாசி எப்பொழுதுமே நம்மை குற்றப்படுத்துகிறவன். பாருங்க, பெரிய ஊழியத்தை செய்வதற்காக மார்ட்டின் லூத்தர் வந்து ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தாராம். பெரிய கன்வென்ஷன்ல போய் பிரசங்கம் பண்றதுக்கு செய்தி ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ பிசாசு நேரடியா அவருடைய அறையில வந்து, நீ என்ன பெரிய புரட்சியாளனா, நீ பெரிய பரிசுத்தவனா, நீதிமானா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போ உடனே மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரா, அங்க வா அப்படின்னு சொல்லி அவருடைய டேபிளுக்கு முன்னாடி அவனுக்கு சாத்தானுக்கு ஒரு சேர் போட்டு உட்காரு, ஒரு வெள்ள பெரிய பேப்பரை எடுத்து, நான் எப்படிப்பட்டவனு சொல்லு வரிசையா, என்னோட என்னென்ன நீ பாக்குற அதெல்லாம் சொல்லுன்ன உடனே அவன் வரிசையா சொன்னான், நீ இப்படி இருந்த அப்படி இருந்த இப்படி இப்படி இப்படின்னு எல்லாம் வரிசையா, நம்பர் ஒன் நம்பர் டூன்னு ரெண்டு பக்கமும் ஃபுல்லா அவன் சொன்னது. அதுக்கப்புறம் மார்ட்டின் லூதர் கேட்டாரா, என்ன வேற ஏதாவது இருக்கா, சரியா பார்த்து சொல்லு, இதுக்கப்புறம் நான் நடவடிக்கை எடுத்த பிறகு நீ அதை மறுபடியும் சொன்னா நான் ஏற்றுக்க முடியாது, நல்லா பார்த்து சொல்லுன்னு. உடனே இல்ல, இதுக்கு மேல ஓண்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னதான். உடனே ரெட்டிங்க எடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அப்படியே எழுதி அந்த இங்க அப்படியே அந்த ரெண்டு பக்கமும் அப்படியே அவன் சொன்ன அந்த பாவத்து மேல தடவி அவன்கிட்ட காமிச்சாரான். இப்போ உனக்கு தெரியுதா பாரு, நீ சொன்ன பாவம் எல்லாம் உன்னால படிக்க முடியுதா, இதுல இருக்குதா அப்படின்னு சொன்னா எல்லா சகப்பா இருந்ததா. அப்பதான் சொன்னாரா, நான் பாவிதான், நீ சொன்னபடி உண்மைதான், ஆனா என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவுவதற்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்பட்டு நீ சொல்லுகிறபடி நான் நீதிமானாக, நான் பரிசுத்தவானாக, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்ன உடனே சாத்தா ஓட்டமா ஓடிச்சான். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் அந்த மாதிரி சொல்லணும். உங்களை எப்போ சாத்தானும் குற்றப்படுத்துகிறானோ, குற்ற உணர்வை உங்களுக்கு உண்டாக்குகிறானோ, சமாரியா பெண்ணை தேடி வந்து தாகத்துக்கு தாய் என்று கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி உங்க கரத்தை பிடித்து ஆமென் அவருடைய தாகத்திற்கு உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாகத்துக்கு தாய் என்று இந்த படிக்கிற இந்த பகுதியிலே ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தியம் பாருங்க, ஆண்டவர் எந்த இடத்துல சுவிசேஷம் சொன்னாலும் சரி, நேரடியா ஆண்டவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கும். நிச்சயமா உங்க வார்த்தை சபையில வந்து ஊழியக்கார் மூலமா பேசுறதா இருக்கணும், அல்லது ஊழியக்காரோட வாய வச்சு நேரடியா உங்களோட பேசுறதா இருக்கணும். சில நேரம் டஃப் அண்ட் ரஃப் அண்ட் டஃபா வார்த்தை வருதுன்னா அது கர்த்தர் நேரடியா உங்களோட பேசுகிறார் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்கயா, அவளே வந்து சரியில்லாத வாழ்க்கை நடத்துகிறவள், அவகிட்ட பாருங்க. இந்த இடத்துல நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை வீட்டுல வாசித்து பாருங்க, வாசித்து இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஒருத்தட்ட ஒரு தண்ணியே கேட்கணும் கிணத்து, அவரே வந்து முன்பகுதியில பாத்தீங்கன்னா பயணத்துல களைப்படைந்தவராக கிணத்தண்டையிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பெண்ணு வர்றா, வேற யாரும் வரல. எப்படி முத முத தண்ணியை கேட்கணும், எடுத்தோடனே தண்ணி தா அப்படின்னு கேட்டா கொடுக்குவாங்களா சொல்லுங்க. தரம் பார்க்கிற ஆளு அந்த பொண்ணு, வெளியரங்கமாவே தெரியுது இவர் ஒரு யூதன், அவள் ஒரு தாழ்ந்த ஜாதி, தவறான வாழ்க்கை நடத்துகிறவள் அப்படின்னு தெரியுது. எப்படி நான் நீங்களா இருந்தா அல்லது மனிதரா இருந்தா எப்படி படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, அம்மா நல்லா இருக்கிறீங்களா, தெரியாதவங்கள்ட்ட கூட நீங்க ரொம்ப நல்லா அழகா இருக்கிறீங்க, எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க, நான் இந்த மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வந்து ரொம்ப களைப்பா இருக்கிறம்மா, எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தர முடியுமா, இப்படித்தானே நம்ம தொடங்குவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, டைரக்டா நீ யாரா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கிற ஆளை அசைச்சு சொல்லுங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எல்லாம் மொழுவி தலைவி பேசுகிறவர் நம்ம ஆண்டவர் அல்ல. காரணம், அவர் சிருஷ்டி கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எஜமானனாக இருக்கிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி அவருடைய அழைப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய டீலிங்ஸ் எல்லாம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கு.
பரம்பரையா பொம்மையை செஞ்சு இதுதான் தெய்வம்னு உலகத்துக்கு காமிச்சு உலகத்தையே அத தெய்வம்னு கும்பிட வச்சிட்டு இருந்த கூட்டத்துல இப்ப நடுத்தர வயதுல இருக்கிற ஆபிரகாம பார்த்து எப்படி சுவிசேஷம் சொல்லணும்? அப்பா நீ வணங்கறது நீ செய்யறது இது உயிர் உள்ளது இல்லப்பா, உன் கையில நீயே செஞ்சு எப்படி இது தெய்வமா, இவ்வளவு விவரமெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சொல்லணும் இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லணும். ஆனா ஆபிரகாம பார்த்து டைரக்டா ரஃப் அண்ட் டஃபா சொன்னார். என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 12 அதிகாரத்தை பாருங்க, முதல் 2 வசனத்தை பாருங்க. என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் யாராவது இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வாங்களா சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வார்த்தையை தூரமா இருந்து கேட்கிறவங்களையும் நான் சொல்றேன். எடுத்த உடனே உன் ஜாதியை விடணும், உன் வீட்டை விடணும், உன் தேசத்தையே விடணும். டோட்டலா நீ வெளியே வா, நான் காமிக்கிற தேசத்துக்கு போ. தேசம் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் விவரமா சொல்லல. யோசித்து பாருங்க, சுவிசேஷம் அல்லது தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய வார்த்தை அவனுக்கு, அதாவது அவன் ஒண்ணுமே தெரியாது. நீங்களாவது பல வருஷம் கிறிஸ்தவர்கள், பல வருஷமா வேதம் படிக்கிறீங்க கேட்கிறீங்க, இந்த பாருங்க கொஞ்சம் கடினமான சத்தியம் வந்துச்சுன்னா யோவான் 6 அதிகாரத்துல இயேசுநாதரை பார்த்து போறாங்க பாத்தீங்களா, இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போதல மனதை திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில மக்கள் இருக்கிறார்கள். ஆனா ஆபிரகாமுடைய நிலைகளை பாருங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தாயா. இந்த விட்டு வான்னு சொல்றது எவ்வளவு கடினம். ஆண்டவர் 12 சீஷர்களை ஊழியத்துக்கு அழைத்தாரு, எல்லாருமே அப்படிதான் சொன்னார். என்ன சொன்னாரு? என் பின்னே வா. ஒண்ணும் கிடைக்காத நேரத்துல பேதுருடைய படகை நிரப்பி, வலைய நிரப்பி, அவருடைய நண்பர்கள் படகு வலை எல்லாம் நிரப்பி கடைசியில சரிப்பா போய் மார்க்கெட்ல போய் வித்துட்டு வாங்க, என் ஊழியத்துக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுங்க, இப்படி எல்லாம் நான் செஞ்சல, இப்படி எல்லாம் பேசலாம். ஆனா அதெல்லாம் பார்க்க பண்ணல. கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு என் பின்னே. எப்படி ஆபிரகாமை அழைத்தாரோ அது போல பைபிள்ல நீங்க பாருங்க, நிரம்பின அந்த படகை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் விட்டு வந்தான். அவன் மனைவி என்ன, மனைவிக்கு என்ன சொல்லியிருப்பான், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவன் சந்ததிக்கு குடும்பத்துக்கு என்ன சொல்லியிருப்பான், அவங்க எல்லாம் எத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க. பாருங்க கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு கடினமா இருக்கிறது. எபிரேயர்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அது வல்ல சம்மட்டி. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு அசைச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? இருதயம் திறந்து இருதயத்தை நொறுக்குகிறது, வகையா இருதய நினைவுகளை என்ன செய்கிறது, அறுக்கிறது, ஆற்றுகிறது, விடுவிக்கிறது. அல்லேலூயா. ஐயா உண்மையா கர்த்தருடைய சத்தியம்னா அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? உள்ள இருக்கிற ஆழத்தை அறுத்து வேறறுத்து புது மனுஷனாய் மாற்றுகிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணுமா, அல்லது சும்மா உங்களை மொழுவி தடவி அப்படியே மேலோட்டமான ஆசீர்வாதங்களை சாத்தாம அள்ளி கொடுக்கிறானே, அத அத சொல்லி உங்களை மயக்குற சத்தியம் வேணுமா? பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு அசைச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் நம்மை உடைத்து உருவாக்கி உயிர்ப்பிக்க கூடியது, உலகத்திற்கு சாட்சியாய் நிறுத்த கூடியது. ஆமா, எப்படி எப்படி அவ சொல்ற பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் மறுவர் சொல்லிவிட்டா, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், எல்லாவற்றையும். வார்த்தை வசனம் எப்படி தொடங்குது? கடினமாகத்தான் தொடங்குகிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடினமான வசனங்களை எல்லாம் நீங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். கசப்ப வந்து யாரும் விரும்புறதே இல்லை. ஆனா அந்த கசப்பு வந்து என்ன தெரியுமா, மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை உருவாக்குகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? கவனிங்க ஐயா, இந்த சமாரிய பண்ண பார்த்து நானும் அதான் அப்படி மெதுவா சுவிசேஷம் சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேம்மா? வாலிப வயசுல எல்லாம் இருக்கிறது தான், ஏதோ தெரியாம கடவுளை தெரியாம ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி எல்லாம் மாறிட்ட. ஆகையினால பாரு, இனிமேலாவது உன் வாழ்க்கையில ஒரு நல்ல ஜீவியம் செய்யுமா அப்படின்னு எல்லாம் தடவி மொழுவி அப்படியே மெதுவா அந்த பொண்ணு ஆதாயம் பண்றதுக்கு எப்படி எப்படி எல்லாம் பேசணுமா பேசிருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் இயேசு அப்படி எல்லாம் பேசல. ஃபர்ஸ்ட் சொன்ன சுவிசேஷம் என்ன தெரியுமா? தாகத்துக்கு தான். இன்னும் அவதாகத்துக்கே தண்ணி எடுக்கல. அவதாகத்துக்கே இன்னும் தண்ணி எடுக்கல. அவளே வெறும் குடத்தோட இருக்கிறா. அவளை பார்த்துதான் இயேசு சொன்னா தாகத்துக்கு தா. ஹல்லேலூயா. சமாரிய பண்ண சரி, சாரிபாத்து விதவைய பற்றி பஞ்ச காலத்துல தொடங்குறதுக்கு முன்னமே எலியாவிட்ட ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? எலியாவிட்ட என்ன சொன்னாரு? எலியாவிட்ட என்ன சொன்னாரு? அப்பா சாரிபாத்து போ, அங்க ஒரு விதவை இருப்பா, உன்னை போஷிப்பதற்கு நான் அவளை என்ன செய்வேன், கட்டளையிடுவேன் அப்படின்னா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவனும் நேரம் போனா யாரு அந்த பொண்ணு அப்படின்னா, அந்த பொண்ணு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா. அவ வீட்டுல என்ன இருக்குது? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் என்ன இருக்குது? நம்மள அதான் விசாரிச்சிருப்போம்மா, எந்த ஊருமா, உனக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு, வசதி இருக்கு? இப்படி உன்னைய வந்து கர்த்தர் வந்து இப்படி என்ன சொன்னாரே, உன்னையா நீதான் பஞ்சம் தீர் வரையிலும் என்னை காப்பாத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிருந்தா அவ சொல்லிருப்பா, என்ன சொல்லிருப்பா? ஐயா ஐயா ஐயா, ஒரு நேரம் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது ஐயா, அதை சுட்டு சாப்பிட்டு சாக போறோம், அதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, இரக்கம் இல்லாத தெய்வம். சரியா, இரக்கம் இல்லாத தெய்வமா சொல்லுங்க, இரக்கம் இல்லாத தெய்வமா? பாருங்க, எலியாவுக்கு தெரியும் வார்த்தை கடினமா இருந்தாலும், காரியம் கடினமா இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். என்ன செய்யும்? வெளிப்படும். அவன் கொஞ்சம் கூட மற்றவங்க பேசுற மாதிரி மனிதாபிமான நிலையில பேசல. எப்படி பேசுறான்? கொஞ்சமாவா இருக்கட்டும், கொஞ்சம் எண்ணெயா இருக்கட்டும், நீ சாக போற ஆளா இருக்கட்டும், முதல்ல எனக்கு சுட்டு. உனக்கிட்ட தண்ணி இருக்குதோ, நீ தண்ணி எடுத்தியோ எடுக்கலையோ, எனக்கு தாகத்துக்கு தான். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த கால வேளையிலே கர்த்தர் கேட்கிற காரியம் அதுதான். அல்லேலூயா. கொடுக்க சொல்லும்படி ஆண்டவர் எடுத்த உடனே சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருக்கு கொடுங்கன்னு சொல்றத விசுவாசிகளாகட்டும், எத்தனை வளர்ந்த விசுவாசிகளாகட்டும், இந்த கொடுங்கள்னு சொல்லுகிற காரியத்தை, அது காணிக்கையாகட்டும், தசமமாகட்டும், எந்த காரியத்துக்காகட்டும், ஒரு மீட்டிங்காகட்டும், ஆலயத்துக்காகட்டும், மிஷினரி காணிக்கையாகட்டும், கொடுங்கன்னு சொல்றப்ப கூலியக்காரரே கொஞ்சம் தயங்கிதான் சொல்லுவார். ஏன்னா இந்த சத்தியத்திற்கு யாரும் அதிகமா விருப்பத்தோடு கீழ்படுகிறது இல்லை, அல்லது விரும்பி அந்த சத்தியத்தை கேட்கறது இல்லை. நீங்க வேணா பாருங்க, எப்ப வேணாலும் சரி, கொடுக்கற சத்தியத்தை பற்றி பேசும்போது நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, சைட்ல அப்படி திரும்பி பாருங்க, ஆளுகள் இப்படி கொஞ்சம் பதுங்கும், சரீரமே பதுங்கும். ஓ, என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா எனக்கே வருமானம் பத்தாம இருக்குது, முழு சம்பளத்தையும் செலவு பண்ணாலும் கடன் ஆயிட்டு இருக்கு, இதுல காணிக்கையா, தசவம் பாகமா, சந்தாவா, மிஷினரி காணிக்கையா, விசேஷ காணிக்கையா, கொடுக்கறதுக்கு என்கிட்ட பத்தாதையா அப்படின்னு நாம நினைக்கிற நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம்? கொடுக்கிற நேரத்துல நம்மிடத்துல இருக்கிறது எல்லாம் குறைகிறது என்று நினைக்கிறோம். அதுதான் உலக அனுபவம், உலக அறிவு. நிச்சயமா ஒரு பொருளை அல்லது ஒரு பணத்தை, ஒரு தொகையை, ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுக்கும் போது அது குறைகிறது தான். அதற்கு தான் ஆண்டவர் இந்த பெண்ணிட்ட முதல்ல சத்தியம் சொன்னார், தாகத்துக்கு தா என்று கேட்கிற வேளையிலே அவ என்ன சொல்றா? அவ ஜாதிய பேச ஆரம்பிக்கிறார், நீ யூதனா இருக்க என்னிடத்திலே தாகத்துக்கு தான் கேட்கலாமா அப்படின்னப்போ அடுத்தது என்ன சொல்லுகிறார் பாருங்க, வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை தன்னை எண்ணார் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் என்கிறத பாருங்க. அவர் கேட்கிறவரா? அவர் கேட்கிறவரா? பாருங்க, 50 சங்கீதத்துலதான் பழைய ஏற்பாட்டு பலிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பசியா இருந்தால் உன்னிடத்துல கேட்க மாட்டேன், அப்பா
ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தத்தை குடிக்கிற தெய்வம் அல்ல. எப்ப எதுக்கு பலி செலுத்துறோம் அது எதுக்கு? அவர்தான் அவர சொல்றார், நான் தாகமா எனக்கு பசியா இருந்தா காடுகளில் திரிகிற ஆடு மாடெல்லாம் யாருடையதுதான்? என்னுடையதுதான். காடுகளிலே ஃப்ரீயா இருக்குது, அதுல ஒரு மானை பிடிச்சு நான் சாப்பிடலாம், அல்லது ஒரு காட்டெருமையை பிடிச்சு சாப்பிடலாம். ரத்தம் குடிக்கிற தெய்வமா நானு இல்ல அப்படின்னா ஏன்? அவர் என்ன சொல்றார் வாசிக்க பார்க்கல அந்த வசனத்தை, அம்மதாம் சங்கீதத்த என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி பாருங்க, ஆடு பலி செலுத்தி, மாடு பலி செலுத்தி, புறா பலி செலுத்தி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பலிய ஆண்டவர் லேவிய நாகமத்துல மோசேயின் மூலமா சொன்னாரே. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஜனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக. புதிய ஏற்பாட்டிலையும் ஜனங்களை கொடுக்க சொல்லுகிறாரே, எதற்காக? அதை வாங்கித்தான் அவர் காரியம் சாதிக்கணுங்கிறது இல்ல, அவர் நினைச்சா எதை வேணுமானாலும் சொல்லலாம் செய்யலாம். பாருங்க, அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தையில தான் இந்த உலகமே, இவ்வளவு மகிமையான உலகமே பொண்ணு வெள்ளி எல்லாம் உருவாகி இருக்கிறது. பொண்ணு வெள்ளியும் யாருடையதுன்னு வேதம் சொல்லுது? கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அப்படின்னா ஏன் கொடுக்க சொல்லுகிறா? ஏன் காணிக்கையை கொடுக்க சொல்லுகிறார்? ரசம்பாங்க கொடுக்க சொல்லுகிறார்? மற்ற காரியங்களுக்கெல்லாம் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கொடுக்க சொல்லுகிறார். அவர் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிற அப்படினாலே நீங்களும் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவர் எப்படி தேவனுடைய ஊழியம் மற்ற காரியங்களுக்கு நமக்கு அவர் கொடுத்துதான். தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். எதுவுமே எங்களிடத்திலிருந்து இல்லையா? வேலைய வருமானம் கூலி வேலையா இருந்தாலும் பலனை கொடுக்கிறவர் கர்த்த, யோசனையை கொடுக்கிறவர், திறமையை கொடுக்கிறவர், வியாபாரமா இருந்தாலும் எல்லா அஸ்திவாரமும் எங்கதான் இருக்குது? அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் அருளுகிற ஈவுகள் எல்லாம் பார்த்தா சொல்லி விவரிக்கவே முடியாதான், அவ்வளவு நம்ம ஜீவிய காலம் முழுவதும் கொடுக்கிறார். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாமும் ஜீவிய காலம் முழுவதும் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கும் ஏழைகளுக்கும் இல்லாத எளியவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை போல கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. மத்தேயு 25 மூன்று வகையான கதைகளை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை மத்தேயு 25 எடுத்து பாருங்க. முதல் கதை என்ன தெரியுமா? தாளந்தை பற்றிய, சாரி, கன்னிகளை பற்றிய ஓமை, புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை. இரண்டாவது தாளந்து பற்றிய கன்னிகை, 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து. அடுத்தது பாருங்க, நியாய தீர்ப்பின் நாளிலே ஜனங்களை, அது முன்னெல்லாம் யார் தெரியுமா? ஆடுகள். என்னது ஆடுகள்? ரட்சிக்கப்பட்டவங்க தான், கிறிஸ்தவர்கள் தான். அவர்களை வெள்ளாடாக செம்மறியாடாக வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டாக பிரிக்கிறார். இந்த பகுதியெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டு பகுதியில பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. 34 வசனத்தை பாருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை. சரி, அடுத்தது பாருங்க, ஒரு லிஸ்ட் சொல்றார், பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வஸ்திரம் இல்லாம இருந்தேன், காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னு லிஸ்ட் சொல்றாரு. அதனால உங்களுக்கு என்னது, உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா. அதே இந்த 41 பாருங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள்,
பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நித்திய அக்கி, நீங்க பாருங்க, ஒரு கூட்டம் ரெண்டுமே ஆடுதான், ஒண்ணு வெள்ளாடு ஒன்னு செம்மறி ஆடு, ரெண்டுமே மீட்கப்பட்ட ஜனங்க தான், ரெண்டுமே கன்னிகைகள் தான், ஒண்ணு புத்தி உள்ள கன்னிகை, ஒண்ணு புத்தி இல்லாத கன்னிகை, ரெண்டு பேருமே ரெண்டு கூட்டமே ஊழியக்காரர்கள் தான். ஒருத்தன் வந்து உண்மை உத்தவமான கூட்டம், இன்னொன்னு வந்து சோம்பேறியான பொல்லாத கூட்டம், வாய்ஜாலம் காட்டுகிற கூட்டம். பாருங்க, எல்லாமே ரெண்டு ரெண்டா பிரிக்கிறார் பாருங்க. சபையையும் ஆண்டவர் ரெண்டாய் பிரிக்கிறார். இப்ப பிரிச்சிருக்கிற மாதிரி இல்லை, இதான் இது பெண்ணு அப்படி பிரிச்ச மாதிரி இல்லை. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை நித்தியத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறார். யாருடைய கூட்டம்? யார் வந்து ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்தார்களோ. ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன்னு சொல்றாரு, நான் தாகமா இருந்தேன்னு சொன்னாரு. இங்க பாருங்க, இது வந்து உதாரண கதையா. அங்கே பாருங்க, இந்த கொடுத்தவங்க கொடுக்காதவங்க ரெண்டு பேருக்குமே இந்த காரியம் தெரியல. கொடுத்தவங்க கேக்குறாங்க, ஐயா நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, தாகமா இருந்தீங்க, நாங்க எப்ப கொடுத்தோம்? கொடுக்காத ஆட்களும் அப்படித்தான் கேக்குறாங்க, ஐயா நீர் பசியா இருந்து எங்கிட்ட கேட்டீரா, நீர் தாகமா இருந்து எங்கிட்ட கேட்டீரா, நாங்க எப்ப கொடுக்கல? பாருங்கய்யா எவ்வளவு ரகசியமா இருக்கு. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரியாமலேயே கர்த்தருடைய பசி, கர்த்தருடைய தாகம், தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்க அறியாமலேயே அது நடக்கிறது. பசி தாகத்தை தீர்க்கிற மக்களுக்கும் அந்த காரியம், அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை. கொடுக்காதவர்களுக்கும் இதையோ கொடுக்காம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் எதுவுமே வெளிப்படுத்தப்படல. இன்னைக்குதான் ஆவியானவர் அதை கொஞ்சம் வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க பாருங்க. நமக்கே தெரியல, கொடுத்தவங்களுக்கும் தெரியல, நான் எப்போ ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்தேன். இந்த சமாரியா பெண்ணை பார்த்து கர்த்தர் தாகத்துக்கு தாய் என்று கேட்டாரே, அவர் என்ன தண்ணி குடிக்கிற தாகத்தை அங்கே சொன்னாரா? நான் போன வாரத்திலே சொன்னேன் இல்லையா, சமாரியா பெண்ணிட்ட கேட்டு அவர் தண்ணி வாங்கி குடிக்கவே இல்லை. அதே மாதிரி சிலுவையிலே தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரே, அது மக்கள் நினைக்கிற மாதிரி உலக தாகம் அல்ல, தண்ணீர் தாகம் அல்ல. அவருடைய தாகமே என்னன்னா ஆத்துமாக்களை குறித்த தாகம் தான். ஆமா, உலக மக்கள் இத்தனை கோடி கோடியான ஜனங்கள் பாதாளத்தில் போய் வேதனை அடைய போகிறார்களே என்கிற அந்த தாகத்தில தான் அவர் துடிக்கிறார். கொஞ்சத்து பாருங்க, தாகத்துக்கு தான் கேட்ட அந்த பெண்ணுக்கு அவ வந்து ஆறு பேருக்கு மனைவி என்பது அவருக்கு தெரியும். அவளையும் திருத்த வேண்டும், அவளும் தேவனுடைய பிள்ளையாக ஊழியக்காரியாக மாற வேண்டும் என்கிற அந்த தாகத்தை தான் அவளிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்டான். யோசித்து பாருங்க, நீ ஊழியத்துக்கு கொடுக்குறீங்களே, அது காணிக்கையாகட்டும், தசமபாகமாகட்டும், எதுவாகட்டும், அது மிஷினரி காணிக்கையாகட்டும், ஒரு கன்வென்ஷனுக்கே நீங்க கொடுக்குறீங்கன்னே வைங்களே, நீ எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அது ஆண்டவருடைய தாகத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஐயா நீங்க எல்லாம் காணிக்க கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆகையினால இந்த ஊழியம் வந்து சிறப்பாய் நடக்கிறது, வருகிற ஜனங்களுடைய தாகங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள், இந்த வட்டார மக்கள் மட்டுமல்ல, தூரத்திலே இருக்கிற மக்களுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுடைய தாகத்தை தீர்க்கத்தக்கதாக நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் நானும் என் மனைவியும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அதாவது அகஸ்டின் ஜெபகுமார் அவருடைய மிஷினரி ஊழியத்திற்கு 25 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். பல மிஷினரிகளை அனுப்பி இருக்கிறோம். அப்போ நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், நான் சாப்பிடும்போது, அகஸ்டின் ஜெபகுமார் வந்து உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆனவர், உலகம் முழுவதும் பலர் அவங்களுக்கு ஏராளமாக கொடுக்குறாங்க, ஆகையினால அவருக்கு அனுப்புற அந்த காணிக்கைய கஷ்டப்படுற வேற ஏதாவது மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் மனைவிட்ட சொல்லி என் மனைவி சரி அப்படின்ட்டான். ரெண்டு பேரும் அடுத்த மாதத்தோட வேற ஸ்தாபனத்துக்கு, வேற ஊழியத்திற்கு நாங்க அனுப்பலாம்னு முடிவு பண்ணி அன்றைக்கு தூங்குறோம். அன்றைக்கு நைட்டு சொப்பனத்துல அகஸ்டின் ஜெபகுமார் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். என் மனைவி பார்த்து சொப்பனம்,
மனைவிட்ட காமிச்சாதான் நல்லது. ஏன்னா சில நேரம் ஆண்கள் சொன்னா பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பெண்கள் சொன்னா ஆண்கள் கேட்பாங்க சொல்லுங்க. அதனால மனைவிட்ட ஆண்டவர் சொப்பனத்துல அகஸ்டின் ஜெபக்குமார் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் அங்கே வந்து, அம்மா எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனைவி ஓடி போய் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சொப்பனத்தை பார்த்து அவள் விழித்தா. காலையில என்ன பார்த்து சொப்பனத்தை சொல்லல. இந்த பாருங்க, நேற்று நைட்டு நம்ம பேசுன மாதிரி அந்த ஊழியத்துக்கு நம்ம நிறுத்தக்கூடாது. அவருக்கு உலகம் முழுவதும் எது வந்தாலும் சரி, நம்ம கொடுக்க வேண்டியது அங்கதான் என்ன செய்யணும், கொடுக்கணும். கர்த்தரே அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இப்படித்தான் நம்ம செய்யணும். நம்ம கொடுக்கறது அந்த ஊழியத்துக்கு அவங்களுக்கும் ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு சொன்னதுல இருந்து இன்று வரையிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிஷினரிகளுக்கு நாங்க கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்குன்னு கொடுக்கிறது பாருங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பாதுகாப்பாக பராமரித்து வருகிற கர்த்தருக்கு நன்றி காணிக்கை மட்டுமல்ல, உங்களை போல அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு உங்களுக்கு உரியதை நீங்க தாராளமா கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தருடைய தாகத்தை நீங்கள் தீர்க்கிறவர்களாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா. உங்களை பார்த்துதான் கர்த்தர் நியாய தீர்ப்பிலே சொல்லுவார், நான் தாகமா இருந்தேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீர்கள், தாகத்திற்கு கொடுத்தீர்கள், என் பசியை ஆற்றினீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். இதெல்லாமே ஆவிக்குரிய அர்த்தையா, அப்படியே எழுத்தின்படி அர்த்தம் எடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்க, ஆண்டவர் இந்த பெண்ணை பார்த்து தொடக்கத்திலே சொன்னது ரஃப் அண்ட் டஃபான வார்த்தை. யோசித்து பாருங்க, எடுத்த உடனே கொடுக்கறத குறிச்சு பேசினா யாராவது சபைக்கு வருவாங்களா? நான் ஊழியம் தொடங்கி பல வருஷமா, நான் திருமணம் பண்ணி கூட சுமார் 4-5 வருஷம் சபையில காணிக்கையே எடுக்க மாட்டோம். ஏன்னா காணிக்கை எடுத்தோம்னா சபைக்கு மக்கள் வரமாட்டாங்க. அப்பெல்லாம் கொஞ்சம் பேர், 10-20 பேர் வருவாங்க, வர்றவங்களும் போயிருவாங்கன்னு சொல்லி காணிக்கையை பத்தி பேச மாட்டேன், தசம்பாகத்தை பத்தி பேச மாட்டேன், கொடுக்கறத பத்தி பேச மாட்டேன். ஒரு காணிக்கை பெட்டி, ஒரு சின்னதா ஒரு டப்பா வச்சிருந்தோம், அதை மெதுவா அந்த பிரசங்க மேடைக்கு மேல வச்சிருவோம். அதுல பாத்தீங்கன்னா யாராவது பிரியப்பட்டவங்க ஏதாவது விருப்பம் இருந்தா போடுவாங்க. ஏன்னா வர்றது எல்லாமே புதுசு. காணிக்க தசமமானு கேட்டு அடுத்த வாரம் அப்படியே அப்ப இங்க போனா என்ன இப்படி கேக்குறாங்கன்னு ஓடிடுவாங்க. பாருங்க, இங்க நம்ம சௌரிபாளையத்துல வந்து சர்ச்சு கட்டின பிறகுதான் விசுவாசிகள் சிலர் வந்து கம்பல் பண்ணி நீங்க காணிக்கைய எடுக்கணும். அது உங்களுக்குன்னு கொடுக்கறது இல்ல, அது யாருக்கு கொடுக்கறது? கர்த்தருக்கு படைக்க வேண்டிய படைப்பு. அதை ஜனங்களுக்குள்ளே நீங்க பழக்கணும், அதுதான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் வரிசையா காணிக்க படைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பாருங்க, தான் சொல்லி கேட்கிற அந்த காரியத்திலே உங்க மனது நொந்து போகவே கூடாது. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்க, யோவான் 4வது அதிகாரத்தில் இந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் தா என்று சொன்னாரு. 8வது வசனத்திலே தா என்று சொன்னார், ஆனால் 10வது வசனத்திலே சற்று விரிவாக பேசுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்றும் நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை நீங்க மாமிச ரீதியா ஆலோசனை பண்ணவே கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்களை அசைச்சு சொல்லுங்க, மாமிச ரீதியா, மாமிச மனிதர்கள் சாதாரணமா மூளையில அதெல்லாம் யோசிப்பாங்க, அந்த மாதிரி இல்ல. நீங்க யாருக்கு கொடுக்கறீங்க தெரியுமா? நீங்க கொடுக்கறதை விட உயர்ந்த ஞானமான ஞான நன்மைகளை தருகிற, ஜீவ தண்ணீரை தருகிற கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று
தாகத்துக்கு கேட்டிருப்பாய், அவர் உனக்கு என்ன கொடுத்திருப்பாரு. இவர் களைப்பாய் இருக்கிறார், ஆமா பயணத்தில் களைப்பாய் இருக்கிறார். ஆமா இவர் என்ன நினைச்சா, அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு தான் இவர் தண்ணீர் கேட்கிறார் என்று சொல்லி அவ வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் இங்கே நடந்தது என்ன, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆமா நீங்க யாருக்கு கொடுக்கிறீங்க என்கிறத, அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஞான கண்மலை கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா அவரிடத்தில் உங்களுக்குரிய அனைத்து பரிபூரணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. ரசம் வேணுமா? சாதாரண ரசத்தை கொடுக்க மாட்டாரு, ருசி மிகுந்த ரசத்தை கொடுக்கிறவர், ருசி மிகுந்த ரசத்தை கொடுக்கிறவர். போன வார்த்தை நம்ம கேட்டோமே, அவர் கண்மலை இல்ல, ஞான கண்மலை. அவரை நோக்கி நாம பேசும் போது அவர் சொல்லுகிறார், அந்த கண்மலையின் மேல நான் நிற்பேன், நான் நிற்கிறதுனால அது உன் தாகத்தை தீர்க்கும், உன் தேவைகளை சந்திக்கும், உன் காரியங்களை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. ஆகையினால நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்ம யாருக்கு கொடுக்கிறோம், செத்துப்பான ஒரு தெய்வத்துக்கு கொடுக்கிறோமா, பேச முடியாத நிலையில இருக்கிறதற்கு கொடுக்கிறோமா? பாருங்க, ரெண்டு பைசாவை தான் அந்த ஏழை விதவை போட்டால், அதை பார்க்கிற தெய்வத்தை நாம் அவருக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் சாட்சி கொடுத்தார், எல்லாரும் உங்க பரிபூரணத்திலிருந்து கொடுத்தீர்கள். பாருங்க, கொடுக்கும் போது நம்ம பரிபூரணத்தை பார்க்கிறார், நம்முடைய வறுமையை பார்க்கிறார், நம்முடைய தேவைகளை பார்க்கிற தெய்வம். காணிக்கப்பட்டு இல்லை, காணிக்கையை எடுக்கும் போது உங்க வீட்டினுடைய பொருளாதாரத்தை அவர் காக்கிற தேவன், உங்க கடனை அவர் பார்க்கிற தேவன், உங்க பிரச்சனைகள், உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்துதான் அவர் தாய் என்று கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், தன் வறுமையிலிருந்து இவள் கொடுத்தா, அவள் விதவை தான், அவள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவளுக்கு தான் எல்லாரும் கொடுக்கணும் பல ஏற்பாட்டு முறைப்படி. ஆனால் தனக்குரிய அனைத்தையும் அவள் கொடுத்து விட்டா. இந்த காணிக்கை தான் பெரிய காணிக்கை. ஐயா பிரசன்னம் என்ன, பிரசன்னம் அன்னைக்கு இயேசு சொன்ன பிரசன்னம் சத்தியம் என்ன, நாம கொடுப்பதிலே, கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம உற்சாகமாய் இருக்கும் போது, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், பிரியமாய் இருக்கிறார், அவர்களை தடைக்க பண்ணுகிறார், செழிக்க பண்ணுகிறார், விருத்தி ஆக்குகிறார். அதனால இந்த நாளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க, தாகத்துக்கு தாய் என்று கேட்டு ஆரம்பித்த ஆண்டவர் சொல்றார், முதல்ல என்னை பற்றி நீ தெளிவா தெரிந்து கொள்ளுமா. அல்லேலூயா. அவ என்ன நினைச்சிட்டு இருந்தா தெரியுமா, இவர் வந்து ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன், இஸ்ரவேல் தேசத்துல பிறந்தவர், ஏதோ ஒரு போதகர் போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தார். பாருங்க, ஆரம்பத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்களும் சரி, அதிகமா அறிய வேண்டி இருக்கிறது இல்லையா. 46 சங்கீதம் 10 வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க பார்க்கலாம். 10 வசனத்தை, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பக்கத்தில் இருக்கிற அசைச்சு சொல்லுங்க, அவசரப்பட்டு சபையை விட்டு போயிடாதீங்க. சிலருக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க முடியாது ஐயா, சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்களா பார்த்து சொல்லுங்க, நான் சிலருக்கு எப்போ ஆராதனை முடியும்னு எச்சலோட உட்காந்துருக்க கூடாது, அமர்ந்துருங்க, சமைந்துருங்க. பாருங்க, ட்ரெயின் வர்றதும் 10 ட்ரெயின்னா 11:30 தான் வருது, 1.5 என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இருக்கிறோம், இரு, எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு இரு, இரு, அமர்ந்துரு, நிச்சயமா வரும். கர்த்தருக்கு காத்துரு, அவரிடத்திலிருந்து உனக்கு என்ன வரும். இப்ப பாருங்க, பாருங்க, கர்த்தரிடத்துல நீங்க அமர்ந்து இருக்கும் போது, பொறுமையா இருக்கும் போது, நிச்சயமா நம்ம குறிப்பிட்ட நேரத்துல மனித ரீதியா நாங்க முடிச்சிருவோம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மற்ற காரியம் எல்லாம் இருக்குங்கிறது ஊழியக்காரருக்கு தெரியும். ஆவியானவருடைய அந்த காரியத்திலேயும் கூட நாங்க வந்து அதை ஒழுங்கு கிரமத்தை நாங்க கை கொள்றோம். இன்றைக்கு நம்ம 10 தான் செய்தியை தொடங்கணும், நிச்சயமா நாம குறிப்பிடிக்கிற நேரத்துல முடிச்சிருவோம். பாருங்க, கத்த இந்த சமாரிய பெண் தண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்தா கிணத்துக்கு. ஆமா, அது
பகல் 12 மணிக்கு வந்திருக்கிறார். ஏன்னா தண்ணி எடுக்கிறவங்க எல்லாம் காலையிலே வந்துருவாங்க. இவன் ஏன் அந்த நேரத்துக்கு வந்தான்னா அந்த நேரத்துல யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. கிணறாகட்டும் பைப்பாகட்டும் பொது பைப்பாகட்டும் தண்ணி பிடிக்கிற இடத்துல எவ்வளவு சண்டையெல்லாம் பிள்ளைங்க இப்ப சகோதரிகள் போடுவாங்கிறதெல்லாம் தெரியும். இப்ப நமக்கு சொந்த பைப் வந்ததுனால அந்த பிரச்சனை இல்லை. பொது பைப்புல பிடிச்சப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷப்பட்டு எப்படி எப்படி எல்லாம் பேசி குடத்துல இடிச்சு ஆளை இடிச்சு இல்லையா துணிய உருவி அவளை இவளை இப்படிப்பட்டவளை உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி நீ அப்படி இப்படி இந்த வம்பெல்லாம் எதுக்குன்னு சொல்லி இவள் ஆள் இல்லாத நேரத்துல தண்ணி வந்தா இங்க ஆலையே மாற்றுகிற ஆண்டவர் இங்கே கிணற்றண்டையில உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க உங்க தேவைக்காக உங்க தாகத்துக்காக நீங்க வந்திருக்கலாம், ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கலாம், ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க உங்க தாகத்தை எங்க சரீர பிரகாரமான தேவைகளை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல, அதற்காக உங்களோடு பேசுகிறவர் அல்ல. அவரிடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வீட்டிலையும் அமர்ந்திருந்து அவரோட பேசி பாருங்க. அவர் பேசுகிற நேரத்திலே உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையிலே நீங்க இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை பற்றி எப்படி அறிந்து கொண்டாலோ அப்படி ஒரு ஆழமான அனுபவத்துக்கு ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தையின் வழிநடத்துதலிலேயே கொண்டு போய் விடுகிறார். பைபிள் எல்லாரும் எடுத்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து பாருங்க. முதலாவது யோவான் 4 அதிகாரம் 9 வசனத்திலே இந்த சமாரியா பெண் இயேசுவை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? நீர் யூதன் என்று சொன்னார். என்ன சொன்னா? இது உலகத்துல எல்லாரும் பேசுகிற ஒரு காரியம். ஆளை பார்த்த உடனே இவன் என்ன ஜாதியா இருப்பான் அப்படின்னு சொல்லி, ஆமா ஜாதியை பேசுகிறாள் அப்படின்னா மனுஷீகமாக பேசுகிறாள். 11 வசனத்தை பாருங்க. ஆண்டவர் என்று பேசுகிறார். என்ன பேசுறா? அங்க யூதன் சொன்னா. 11 வசனத்தை படிக்க கேளுங்க. அந்த ஸ்திரீ, ஆண்டவரே கொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருக்கு? எப்படி பேசி இருக்கணும்? யூதனே அப்படின்னு பேசுறதுக்கு பதிலா என்ன பேசுறா? ஆண்டவரே என்று பேசுகிறார். அடுத்தது நான் 19 வசனத்தை பாருங்க. 4 அதிகாரம் 19 வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். பாருங்க யூதன், அடுத்தது ஆண்டவர், அடுத்தது தீர்க்கதரிசி. பாருங்க சிலுவையிலே தொங்கினார்கள், 3 பேர் தொங்குகிறார்கள். இயேசு நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிறார். மற்ற 2 பேரும் குற்றவாளிகளாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல நல்லவன் மட்டும் இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று அழைத்தான். இங்க பாருங்க ஆண்டவருக்குரிய தகுதியிலே அவர் அங்கே இருக்கிறாரா? எல்லாரும் எப்படி அடிபட்டாங்களோ அது போல அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு அகோரமாக தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த அப்படிப்பட்ட நல்ல கண்ணன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே பூமியிலே இருந்த சமயத்தில், நடந்து கொண்டிருந்த சமயத்தில், ஊழியம் செய்த சமயத்தில் சொன்ன பரவாயில்ல, அந்த கேடு அடைந்த கோலத்தில் இருந்த இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று அழைத்தான்னா அது ஒரு பெரிய வெளிப்பாடு தான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே ஆமா இயேசுவை பற்றி நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னே என்ன நினைச்சீங்களோ, வெளியில இருக்கிற ஆட்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? புத்தர், இயேசு, காந்தி அப்படின்னு சொல்லி வரிசையா ஜெயலலிதாவில இருந்து MGR, கர்நாடக எல்லாம் வந்துருவாங்க. வரிசையா போட்டா வச்சிருவாங்க, இயேசுநாதர் போட்டாவ நடுவில் வச்சிருவாங்க. ஏன்னா அவரு ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவர் யூதன் அல்ல, அவர் ஆண்டவர். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் ஒரு ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? இவருடைய வாழ்க்கைய சொல்லிட்டா உன் புருஷனை போய் கூட்டிட்டு வா, ஜீவ தண்ணி வெறும் வேணுமா? ஜீவர் உனக்கு தாகமே எடுக்காத தண்ணியை நான் தர்றேன் வா அப்படின்ன உடனே, சரி ஆண்டவரே அந்த தண்ணி எனக்கு தாங்கன உடனே ஆண்டவர் மெதுவா கேட்டார், ஓ புருஷனை அழைச்சிட்டு வாங்க உடனே. இவ உடனே என்ன சொல்லுகிறா? ஐயா ஐயா எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னா எவனுமே எனக்கு நிரந்தரமா இருக்கிறது இல்லை அப்படின்னா பாத்தீங்களா?
ஆண்டவர் இயேசு இன்னும் தெளிவா சொன்னார், நீ உள்ளத உள்ளபடி சொன்ன. எப்படி? உனக்கு 5 பேர் புருஷர்கள் இருந்தார்கள், இப்ப இருக்கிறவனும் சரியா பர்மனன்ட் கிடையாது அப்படின்னார் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அதிர்ந்து போய் அவ என்ன சொன்னா, யூதரே அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி அப்படின்னா. தீர்க்கதரிசினா அவனும் சரீரத்துல தீர்க்கதரிசியில நிறைய இருக்காங்க, பழைய ஏற்பாட்டிலையும் தீர்க்கதரிசி எல்லாம் இருக்காங்க இல்லையா. அப்படி நினைச்சாங்க பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் வந்து தன்னை இயேசு அந்த பாவம் பாவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை மாறணும்னா ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து அதன்படியே நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மெய்யான தெய்வத்தை அல்லது நீங்க ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி அப்படின்னு நான் வரேன். அடுத்தது 4 அதிகாரம் 25 26 வசனத்தை பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். பாருங்க, மேசியா கிறிஸ்து, கிறிஸ்துவை பற்றி மேசியாவை பற்றி பாவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவளா இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கிறான். ஏன்னா யூதர்களுடைய முறைப்படி இவங்க சமாரியர்களும் ஆராதனை செய்கிறார்கள், மலையில தான் ஆராதனை செய்யறாங்க, அவங்க எல்லாரும் ஆலயத்துல ஆராதனை செய்யறாங்க. இப்ப பாருங்க, இந்த பெண்ணு கேட்கிற, ஐயா மேசியான்னு ஒரு வருவார்னு நாங்க எல்லாம் எங்க முன்னோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ன உடனே இயேசு யாருக்கும் சொல்லாத ஒரு காரியத்தை, பாவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த இந்த பாவியான இந்த பெண்ணிட்ட சொல்லுகிறார், உன்னுடனே பேசுகிறவர் அவர் தான் மேசியா என்று அறிந்து கொண்டால், அல்லேலூயா, கிறிஸ்து என்று அறிந்து கொண்டால், அறிந்து கொண்டது மட்டுமல்லையா, இவ தண்ணி எடுக்க வந்தவள், தண்ணி எடுக்கிற காரியத்தை கடைசி வரையிலேயும் அவள் செய்தாளா என்றால் இல்லை. இங்க பாருங்க அவ என்ன செய்யறா, உடனே குடத்தை வச்சிட்டு 29 வசனத்தை பாருங்க, 29 வசனத்தை, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால், அவள் கிறிஸ்துதானோ என்று சொல்லி தன்னுடைய ஊராருக்கு போய் சொல்றா. எப்படி சொல்கிறா பாருங்க, நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம். அன்பானவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் வேலைகளை எல்லாம் நிறுத்தி வைத்து விட்டு, உங்க சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கெல்லாம் போய் மகிழ்விப்பதெல்லாம் நிறுத்திவிட்டு இங்கே சந்தோஷமாய் வந்து அமர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை ஆசீர்வதிப்பது இப்படி எல்லாம் தொடங்கி இருந்தான் வைங்க. நீயா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச, எப்ப இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச, என்னாச்சு உன் பழைய பிரெண்டெல்லாம் என்னாச்சு அப்படின்னு அப்படி எல்லாம் கேள்வி பண்ணியிருப்பாங்க. இவ அந்த மாதிரி எல்லாம் பிரசங்கத்தை தொடங்கல, எப்படி பிரசங்கத்தை தொடங்கினா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொல்லிவிட்டா அவர் கிறிஸ்து தானோ என்று சொல்லி என்ன செய்யுங்க, வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி சுவிசேஷம் சொல்லுங்க. முதல்ல உங்களை சொல்லுங்க, யார் சொல்லணும், முதல்ல உங்களை சொல்லுங்க. ரொம்ப வாயடிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், இப்ப புருஷனை அடிப்பேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், இப்ப அதெல்லாம் விட்டு நான் மாறிட்டேன், இயேசுநாதர் தான் என்னை மாத்தினார்னு சொல்லுவேன். இப்படி எல்லாம் யாருமே சொல்றதே கிடையாது. ஐயா நம்மளை மறைச்சு 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 அவங்க சொல்ல சொல்ல கேட்பாங்க, ஓ இவ்வளோ பெரிய இது மாதிரி என்னத்தி ஒன்று பார்த்து சர்ச்சுக்கு போறாலும் என்னமோ ஒரு மாதிரி பேசுறா அப்படின்னு ஏத்துக்கிற மாதிரி சொல்லுங்க. ஐயா முதல்ல உங்களை சொல்லுங்க, உங்களை சொல்லுங்க. இயேசு, இயேசுவை பார்த்து சகை சகை என்ன சொன்னாம் தெரியுமா, ஆண்டவரே என் ஆஸ்தியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் யாரிடத்திலேயாவது எதையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையா கொடுக்கிறேன். பாருங்க ஐயா, முதல்ல உங்ககிட்ட இருந்து சுவிசேஷத்தை தொடங்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. 6000 பிசாசு பிடித்திருந்தானே, லேகியோன் பிசாசு பிடிச்சவன், அவனை தேடி இயேசு போய் குணமாக்கினார். பாருங்க, கல்லை எடுத்து காயமாக்கிட்டு துணி இல்லாம கல்லறையில இருந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க.
அவனை இயேசு போய் குணமாக்கி அவனை உடை உடுத்த வச்சு அவனை என்ன செய்தார், மனுஷனாக மாற்றினார். அவன் ஊரார் எல்லாரும் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இதுல ஒரு அசம்பாவிதம் ஒண்ணு நடந்து போச்சு. என்னன்னா, இயேசு அவனை குணமாக்குறதுக்கு போகிற சமயத்துல அவனுக்குள்ள இருந்த ஆவிகள் எல்லாம் பன்றிகளுக்குள்ள போய் கிட்டத்தட்ட பல ஆயிரம் பன்றிகள் போய் கடல்ல விழுந்து செத்து போச்சு. இந்த பன்றி மேய்ச்சவங்க எல்லாம் ஊர்ல போய் சொல்லிட்டாங்க. அந்த ஊர்க்காரர்களுக்கே என்ன ஒரு குல தொழில்னா எல்லாரும் பன்றி மேய்க்கிறவங்க தான். என்னப்பா இவரு உள்ள வந்த உடனே இத்தனாயிரம் பன்றி போச்சே, நம்ம ஊருக்குள்ள இவர் வந்தார்னா நிச்சயமா ஊர்ல இருக்கிற எல்லா பன்றியும் செத்து போகணும். தப்பு கணக்கு போட்டு இயேசுநாதரை உள்ள நுழைய விடல. உடனே அந்த சுகமாக்கப்பட்ட அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனும் இயேசுவோட கூட வாழதான் பிரியப்பட்டான். அவனை பார்த்து இயேசு சொன்னார், என்ன சொன்னார், அப்பா என்னைய உங்க ஊரார் உங்க இனத்தார் உங்க வீட்டார் உங்க ஜனத்தார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தத போய் உன் வீட்டார் இடத்துல உன் ஜாதியார் ஜனத்தார் இடத்துல என்ன செய்ய போய் சொல்லு. எப்படி சொல்லியிருப்பான், எப்படி சொல்லியிருப்பான், நான் இப்படி இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் உடை இல்லாம உணவு இல்லாம வீட்டுல உறங்காம கல்லறையில காயப்படுத்தி கொண்டு கத்தி கொண்டிருந்தேனே, எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்தேனே. இயேசு என்கிறவர் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார், இயேசு என் காயங்களை மாற்றினார், எனக்கு உடை கொடுத்த வச்சார்னு சொல்லி என் நாமத்தை போய் சொல்லுப்பா அப்படின்னா. ஹல்லேலூயா. அவன் எப்படி சுவிசேஷம் தொடங்கியிருப்பான், எப்படி தொடங்கியிருப்பான், அவங்கிட்ட இருந்துதான் தொடங்கி இருப்பான். அதனால கவனிங்க, மற்றவங்க ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை உருவாக்கினா அதை சொல்லி ஜனங்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அதை சொல்லி உங்க ஜனங்களை ஆதாயம் பண்ணணும். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க மேல இயேசு சொல்லுங்க, உங்களை சொல்லி உங்க பாதிப்பை சொல்லி உங்களை ஆண்டவர் மறுரூபம் ஆக்கினாரே, உங்களை ரட்சித்தாரே, அதை தான் மையமாக வைத்து ரட்சகரை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இவ அப்படி சொன்னா பாருங்க, உடனே ஊரார் எல்லாரும் அதாவது சமாரியர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. கடைசியில இவள் அறிந்து கொண்டது மட்டுமல்ல, முதல்ல யூதன்னு தொடங்கினா கடைசியில அவர் மேசியா கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டது மட்டுமல்ல அறிவிக்கிறவளாக மாறிவிட்டால் அந்த சமாரியா கிராமத்து ஜனங்களையே ஒன்று கூடி இயேசுவினிடத்திலே அவள் கூட்டி சேர்த்து விட்டாள். ஹல்லேலூயா. கடைசியில பாருங்க 42வது வசனத்தை பாருங்க, சமாரியர்கள் எல்லாரும் அந்த இயேசுவை பற்றி என்ன சொல்றாங்க வாசிங்க பார்க்கலாம். சமாரியர்கள் அவர்கள் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவர்கள், அதாவது இஸ்ரவேலருக்கும் மற்ற ஜாதியாருக்கும் கலப்பினமாய் பிறந்தவர்கள். அவங்ககிட்ட யாரும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவங்க எல்லைக்குள்ளே நடந்து போக மாட்டாங்க, ஒதுக்கப்பட்டவர்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு அந்த சமாரியர்கள் எல்லாரும் இயேசுநாதர்கிட்ட வந்தாங்க இல்லையா, அவன் வந்த உடனே அவங்க எல்லாம் கேட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா, எங்க ஊர்ல 2 நாளைக்கு நீங்க என்ன செய்யணும், தங்கணும்னு சொன்னார். உடனே இயேசு என்ன பண்ணார், அவங்க கொடுத்த அந்த பழைய தட்டுல அவங்க சாப்பிட்ட தட்டுல இருந்த அவங்க கொடுத்த உணவை அவர் வாங்கி சாப்பிட்டார். அவங்க வச்சிருந்த அந்த நொடுங்கின அந்த காலத்துல என்ன டம்ளர் வச்சிருந்தாங்களோ தெரியல, ஏ டம்ளரோ அல்லது எந்த டம்ளர்லயோ அந்த டம்ளர்ல அதை வாங்கி அவர் குடித்தார். அவங்க எவ்வளவு சுத்தமா சுகாதாரமா இருந்திருப்பாங்களோ அதெல்லாம் அவர் பார்க்கல. அவர் அதுல எல்லாம் அவர் திருப்தி அடைகிறவரே இல்லை. அவர்கள் எல்லாரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமா, மெய்யான கிறிஸ்து மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் தாகமா இருந்தார். அவர்கள் கொடுத்த அந்த பழைய பாயிலை படுத்தார், அவங்க கொடுத்த போர்வையை போத்தி கொண்டார். 2 நாள் அவங்களோட கூட இருந்தார். 2 நாள் கன்வென்ஷன் தான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, சாப்பிட வேண்டியது, பிரசங்க கேட்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, எல்லாம் ஊரா 2 நாளும் வேலைக்கே போகலையா. இந்த கன்வென்ஷனுக்கு நோட்டீஸ் கிடையாது, கன்வென்ஷன் பிரசிங்கியா கிடையாது. 4 நாள் இயேசுதான் பிரசிங்கியா.
சீசர் எல்லாரும் எல்லாரும் இருந்துட்டாங்க. கடைசியில பாருங்க, ரெண்டு நாள் அவங்க இயேசுவினுடைய உபதேசத்தை நேரடியாக கேட்டு அந்த சமாரிய பெண்ணை பார்த்து சொல்றாங்க, நீ சொன்னதினால் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே நேரடியாக கேட்டு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நேரடியாக கேட்கணும். இந்த வெளியிலலாம் சேர்ல சேர் இல்ல, இதை முடியாதவங்களுக்காக போடுறோம், நிரம்பினா போடுறோம். பாருங்க, வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க சும்மா சும்மா கதை பேசிட்டு பிரசங்கம் கேட்க கூடாது. நீங்க பீச்சில் உட்கார்ந்து இருக்கல, கர்த்தர் நேரடியாக உங்களோடு பேசுகிற நேரத்தில் நாம இருக்கிறோம். நேரடியாக அவருடைய வார்த்தையை கேட்கும் போது நாமளே ஒரு அறிக்கை சொல்ல முடியும். என்ன தெரியுமா, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மனிதன் அல்ல, மரியாளுடைய மகன் அல்ல, அவர் உலக ரட்சகர், மெய்யான கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதாயா அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டது, இப்பதாயா அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டது. இந்த சரித்திரத்தில் ஆண்டவர் இயேசு ஜீவ தண்ணீரை தருகிறவர்னு சொல்லுகிறாரு. உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்றும் தேவனுடைய ஈவையும் நீ அறிந்திருந்தால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பா, நீ அவரிடத்திலே ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பா. அவளும் கேட்கிற பாருங்க, ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு என்ன செய்யுங்க. இந்த சரித்திரத்தை வீட்டில் போய் பாருங்க, எங்கேயாவது ஜீவ தண்ணீர் அவர் கொடுத்தாரா? ஜீவ தண்ணீர் என்பது என்ன? அவர் தருகிற ரட்சிப்பு தான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவின் மூலமாய் மனிதன் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறானே. பாவத்தின் மேல் சிலருக்கு தாகம் இருக்கிறது, அந்த தாகத்தை எல்லாம் முறித்து ஆண்டவர் ரட்சிப்பை தந்து ஒரு பரிசுத்த ஜீவியத்தை தந்து நீதிமானாக ஆண்டவர் மாற்றுகிறாரே, அதுதான் ஜீவ தண்ணீராக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா. ஜீவ தண்ணீரே பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவ நதியே. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆவியானவர் பேசின வார்த்தைகள், ஜீவ தண்ணீரே எந்த உள்ளத்தை இந்த
கர்த்தருக்கு அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கரம் நீட்டுவதற்கு நாம் யோசனை செய்யவே வேண்டாம். நாம் குற்றவாளிகளாய் மாறிவிடுவோம். நான் தாகமாய் இருந்தேன், தாகத்துக்கு உன்னிடத்திலே கேட்டேன், நீ எனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லவரே. நான் தாகத்தை தீர்ப்பேன் ஆண்டவரே. என்னுடைய தாகத்தை தீர்க்கிற தெய்வமாகிய உம்முடைய தாகத்தை நான் தீர்ப்பேன் ஆண்டவரே. அன்புள்ள பிதாவே, பரிசுத்தாவியானவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு எழும்பி நின்று பேசின ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்ட இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி நீர் இந்த நாளில் எங்களோடு பேசினீரே. எங்கள் தாகங்களை எல்லாம் நீர் சிலுவையிலே தீர்த்துட்டீங்கப்பா. ஞான கண்மலையாக இந்த பூமியிலே வெளிப்பட்டிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் எங்கள் தாகத்தை எல்லாம் தீர்க்கிற ஞான கண்மலையாக இருக்கிற உண்மை நோக்கி நாங்கள் பேசணும்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. கரதட்டி உமக்கு நன்றி சொல்லுங்கள். கரதட்டி நன்றி சொல்லுகிறார். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய நிலைகளை அறிந்து தாகத்துக்கு தாய் என்று சொல்லி தாகத்தோடு நீர் பேசினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தாகங்களை தீர்க்கிற ஆண்டவர் இயேசுவின் தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே நாங்களும் ஆமென். கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தேவையுள்ள கஷ்டப்படுற மக்களுக்கும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தா என்று சொல்லி கேட்டீங்களேன். நன்றி ஆண்டவரே. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொன்னீங்களே. கொடுக்கிறவர்களுக்கு தான் நீர் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறீர் என்று சொல்லி எங்களோடு பேசினீங்களே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நாங்கள் கொடுக்கிறவர்களா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொன்னீரே ராஜா. எங்கள் முற்றுமா என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நானும் என் வீட்டாரும் சபையாரும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து கடந்து போகிறோம் ராஜா. ஆண்டவரே, சமாரிய ஸ்திரியை தாகத்துக்கு தாய் என்று சொல்லி அவளை எவ்வளவு பெரிய சுவிசேஷியாக நீங்க மாற்றினீங்க. அவ மூலமாக அவங்க சனத்தையே அவங்க தாகத்தை எல்லாம் நீங்க தீர்த்தீங்க. ஜீவ தண்ணீராகிய ரட்சிப்பை நீங்க கொடுத்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வழிநடத்துதல் மூலமாக உம்மை இன்னார் என்று அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்தீங்க. அதுபோல எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் கரந்தட்டி உம்மை வணங்குகிறோம். கலப்பனே உம்மை நாங்கள் அறியும் ராஜா. தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிய வேண்டும் என்று சொன்னீர் ராஜா. ஆமாண்டவரே, நாங்கள் அறியும் ராஜா. நாங்கள் அவசரப்படுகிற கிறிஸ்தவர்களாக இருக்க கூடாது. உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் உம்மை அறிகிறவர்களா இருக்கணும். கிருபை தாங்க. தேவாசீர்வாதத்தோடு எங்களை அனுப்புங்க. வியாதியோடு பாதிப்போடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க கரத்தை வைத்து இப்பொழுதே மறுபடியும் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருமாட்டும் நினைத்து நின்று காப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவாராக.